ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் கைடு. தூத்துக்குடி துறைமுக நகரமான தூத்துக்குடி மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றியும் இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரி பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் பல நூற்றாண்டுகளாக கடல்வழி வாணிபத்திற்கும் முத்து குளிப்புக்கும் சிறந்து விளங்குவதால் இந்நகரம் முத்து நகரம் என அழைக்கப்படுது. நீர் நிறைஞ்ச நிலத்தை தூத்து துறைமுகமும் குடியிருப்பும் தோன்றிய ஊர் என்பதால் தூத்துக்குடி என பெயர் பெற்றிருக்கு. இம்மாவட்டத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடா கடலும், வடக்கே ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களும், மேற்கே திருநெல்வேலி மாவட்டமும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு. இந்திய விடுதலைக்காக போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் உள்ளிட்ட பல தலைவர்கள் இம்மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் நாட்டின் 10வது பெரிய துறைமுகமாகவும் இந்தியாவின் 12 முதன்மை துறைமுகங்களில் ஒன்றாகவும் விளங்குது. தென்னிந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு நேரடி சேவை வழங்கும் ஒரே துறைமுகம் இது. இந்த துறைமுகம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்தும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் வரக்கூடிய கப்பல்களுக்கு இந்தியாவின் நுழைவாயிலாக விளங்குது. இத்துறைமுகம் மன்னார் வளைகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கு. சிறிய அளவிலான தீவுகளும் ஆபத்தான முனைகளும் கொண்ட இவ்வளைகுடா பகுதி புயலே உருவாக முடியாத கோள அமைப்பை கொண்டிருக்கு. இந்த துறைமுகத்திலிருந்து ஐக்கிய அமெரிக்கா, சீனா, ஐரோப்பா, இலங்கை மற்றும் நடுநில கடல் நாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடைபெறுது. இத்துறைமுகத்திலிருந்து உப்பு, பருத்தி நூல், சென்னா இலைகள், பனைப்பொருட்கள், நார், உலர்மீன்கள் மற்றும் உள்நாட்டு மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுது. நிலக்கரி, கொப்பரைகள், பருப்பு வகைகள் மற்றும் தானிய வகைகள் இறக்குமதி செய்யப்படுது. இத்துறைமுகம் வருஷத்துக்கு 1 மில்லியன் சரக்குகளை கையாளுது என்ற பெருமையும் பெற்றிருக்கு. தூத்துக்குடி உப்பிற்கு பெயர் போன நகரம். இங்கு தயாராகக்கூடிய உப்பு ஆசிய கண்டத்திலேயே மிகச்சிறந்த உப்பாக விளங்குது. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய உப்புல 1/10 தூத்துக்குடியில் தயாரிக்கப்படுது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க. இம்மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மீன்பிடிப்பு தொழில் சிறப்பாக நடைபெற்று வருது. இங்கு பிடிக்கப்படும் மீன்கள் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இம்மாவட்டத்தோட மரபு தொழில்களாக முத்து குளித்தல், மீன்பிடித்தல், சங்கு குளித்தல், மண்பாண்டங்கள் செய்தல், பாய் பின்னுதல், உப்பு காய்ச்சுதல், கைத்தறி நெசவு முதலியவை பாரம்பரியமாக செஞ்சுட்டு வராங்க. தூத்துக்குடி தென்னிந்தியாவிலேயே மிக வேகமாக வளரும் தொழிற்சாலை நகரமாக விளங்குது. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தொழிற்சாலைகளாக தூத்துக்குடி அனல்மின் நிலையம், மேலமருதூர் அணுமின் நிலையம், ஸ்பிக் உரத் தொழிற்சாலை, கனநீர் ஆலை, தூத்துக்குடி அல்காலி ரசாயன நிறுவனம், தேங்காய் எண்ணெய் ஆலைகள் மற்றும் கடல்சார் உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு. இங்கு பேக்கரிகள் அதிக அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கு தயாரிக்கப்படும் மக்ரோன் எனப்படும் இனிப்பு பண்டம் மிகுந்த சுவையை பெற்றிருக்கு. தூத்துக்குடி மக்ரோன் மிகவும் புகழ்பெற்று விளங்குது. மேலும் தூத்துக்குடி பரோட்டாவும் இங்கு புகழ்பெற்ற உணவாக விளங்குது. இம்மாவட்டம் பல்வேறு நகரங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளோடு நன்கு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு நம்ம ஈஸியாக போக முடியும். தூத்துக்குடி ரயில் நிலையமானது இந்தியாவின் பழமையான மற்றும் பிரபலமான ரயில் நிலையங்களில் ஒன்று. இங்கிருந்து சென்னை, மைசூர், கோவை, திருநெல்வேலி உட்பட பல இடங்களுக்கு செல்ல ரயில் வசதி இருக்கு. தூத்துக்குடி வானூர்தி நிலையம் தூத்துக்குடி நகரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் வாகை குளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு வானூர்தி நிலையமாகும். இங்கிருந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல விமான சேவை இயக்கப்படுது. இம்மாவட்டத்தில் எந்தவித ஆறும் உற்பத்தி ஆகலைனாலும் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் உற்பத்தியாகி வரக்கூடிய ஆறுகள் இம்மாவட்டத்தில் பாய்ந்து கடலில் கலக்குது. இம்மாவட்டத்தோட வடகோடியிலும் தென்கோடியிலும் போதிய பாசன வசதி இல்லாததுனால இடைப்பட்ட ஆறுகள் பாயும் பகுதிகளில் விவசாயம் செய்யப்படுது. மற்ற பகுதிகளில் மழையை நம்பி புன்செய் பயிர்கள் பயிரிடப்படுது. கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம் வட்டங்களில் பருத்தியும் மிளகாயும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. கோவில்பட்டி வட்டம் இந்தியாவிலேயே அதிக அளவில் பருத்தி விளையும் பகுதியாக விளங்குது. திருச்செந்தூர் வட்டத்தில் முந்திரி அதிக அளவில் விளைவிக்கப்படுது. திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் வட்டங்களில் தேரி எனப்படும் செக்க செவந்த மணற்குன்றுகள் காணப்படுது. இடையன்குடி, குதிரைமொழி, சாத்தான்குளம் பகுதிகளில் இருக்கக்கூடிய தேரிகள் உயரமான அகன்ற மேடாக அமைஞ்சிருக்கு. இது மாதிரி தேரிகளை நம்ம வேற எந்த மாவட்டத்திலும் பார்க்க முடியாது என்பது இம்மாவட்டத்தோட சிறப்பு. இம்மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொற்கை பாண்டியர்களின் முதல் தலைநகரமாக விளங்கியிருக்கு. கொற்கை பாண்டி நாட்டு வணிக துறைமுகமாகவும் பாண்டியர்களோட கப்பற்படை தளமாகவும் விளங்கியிருக்கு. இது பாண்டியர்களோட முத்து நகரம் என அழைக்கப்படுது. கொற்கை முத்து சிறந்த முத்தாக அந்த காலத்தில் மதிக்கப்பட்டிருக்கு. இம்மாவட்டத்தின் கோவில்பட்டி நகரம் தீப்பெட்டி தயாரிப்புக்கு புகழ் பெற்றது. இம்மாவட்டத்தின் மணல் இருக்கக்கூடிய பகுதிகளில் பனை மரங்கள் அதிக அளவில் செழித்து வளர்ந்திருக்கு. திசையன் விலை, குலசேகரப்பட்டினம், உடன்குடி போன்ற ஊர்கள் பனை தொழிலுக்கு புகழ்பெற்று விளங்குது. இம்மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில் ஜிப்சம், அல்லனைட், லித்தியம், கிராஃபைட், உப்புத்தால் செய்ய உதவும் கார்னடு மணல், மோனசைட், சுண்ணாம்புக்கல், நுரைக்கல், இல்மனைட், பாஸ்பேட் முதலிய பல்வேறு கனிம வளங்கள் நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு
சிறப்பு வாய்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் மற்றும் சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி இப்போது பார்க்கலாம் வாங்க. தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம். இந்திய விடுதலை போராட்ட வீரரான வாவு சிதம்பரனார் பிரிட்டானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதன் முதலாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். இவரோட நினைவாக தூத்துக்குடி துறைமுகம் வாவு சிதம்பரனார் துறைமுகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. பல சர்வதேச கப்பல்களையும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதையும் பார்க்க நினைக்கிறவங்க இந்த துறைமுகத்துக்கு போயிட்டு வரலாம். ஆனால் இந்த ஹார்பரை பார்க்க வாவு சிதம்பரனார் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஒரு நாளைக்கு மட்டும் பொதுமக்களை பார்க்க அனுமதிக்கிறாங்க. துறைமுக கடற்கரை. இந்த சூப்பரான பீச் தூத்துக்குடி ஹார்பருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. பரிசுத்த பனிமய மதா பேராலயம். 16 கட்டப்பட்ட இந்த சர்ச் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சர்ச்சாக விளங்குது. இது தூத்துக்குடி நகர்பகுதியில் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. முத்து நகர் கடற்கரை. இது தூத்துக்குடியின் ஒரு புகழ்பெற்ற கடற்கரையாக விளங்குது. இந்த பீச்சில் அமைஞ்சிருக்கிற நேரு பார்க்கையும் நம்ம பார்க்கலாம். இந்த பீச் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லிருந்து 3 தொலைவில் அமைஞ்சிருக்கு. ரோஜ் பூங்கா. இது தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லிருந்து ஹார்பர் செல்லக்கூடிய வழியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பார்க். இங்கிருந்து நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஹார்பரையும் பவர் ஸ்டேஷனையும் நம்ம பார்க்கலாம். கக்கன் பூங்கா. சிறுவர்களுக்கான இந்த சூப்பரான பார்க் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. ராஜாஜி பூங்கா. இந்த பார்க்கும் தூத்துக்குடி நகர்பகுதியில் அமைஞ்சிருக்கு. எம்ஜிஆர் பூங்கா. இந்த பார்க்கும் ராஜாஜி பார்க்கு பக்கத்தில் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு. தூத்துக்குடி வேளாங்கண்ணி ஆலயம். இது தூத்துக்குடி நகர்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சர்ச்சாக விளங்குது. சங்கர ராமேஸ்வரர் கோயில். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயில் தூத்துக்குடியில் துத்திமேலூர் ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சூழல் பூங்கா. போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்க தூத்துக்குடி கடற்கரை சாலையில் இருக்கிற இந்த எக்கோ பார்க்கு போயிட்டு வரலாம். முயல் தீவு. இது தூத்துக்குடி ஹார்பர் பகுதியில் மன்னார் வளைகுடாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு. முயல் தீவு தூத்துக்குடியின் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்குது. திருச்செந்தூர் முருகன் கோயில். முருகனின் அறுபடை வீடுகளில் 2 வீடாக விளங்கும் இந்த கோயில் திருச்செந்தூரில் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. 3000 பழமை வாய்ந்த இக்கோயில் இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக விளங்குது. தேரிக்காடு குதிரை மொழி. இந்த இடம் சுமார் 390 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு செக்க செவந்த மன்னர்களாலும் மன்னர் மேடுகளாலும் சூழப்பட்டிருக்கு. இந்த தேரிக்காட்டில் உள்ளே போயிட்டு வழி மறந்துட்டா 4 ஒரே மாதிரி இருப்பதால் திரும்ப வழியை கண்டுபிடிச்சி வர்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த தேரிக்காட்டில் சிங்கம் அசுரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களும் ஷூட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்குது. அருள்மிகு கற்குவேல் ஐயனார் கோயில். இது 500 to 1000 பழமை வாய்ந்த ஒரு கிராமத்து கோயிலாகும். இந்த கோயிலும் தூத்துக்குடியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் தேரிக்காட்டில் குதிரைமொழி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில். பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோயில் திருச்செந்தூர்லேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வன திருப்பதி கோயில். இந்த கோயில் இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்றாக விளங்குது. இது திருச்செந்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் புன்னையடி என்னும் இடத்துல அமைஞ்சிருக்கு. மணப்பாடு கடற்கரை. இது தூத்துக்குடி மாவட்டத்தோட ஒரு புகழ்பெற்ற கடற்கரையாக விளங்குது. இங்கு புகழ்பெற்ற ஹோலி கிராஸ் சர்ச் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல சிங்கம் படத்தோட ஒரு சில காட்சிகள் ஷூட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் குலசை. சக்தி வாய்ந்த இந்த கோயில் திருச்செந்தூர்லிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரன் பட்டினத்தில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. குலசேகரன் பட்டினம் கடற்கரை. இந்த சூப்பரான பீச் குலசேகரன் பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. காயல் பட்டினம் கடற்கரை. இந்த கடற்கரை இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற கடற்கரைகளில் ஒன்றாக விளங்குது. இது தூத்துக்குடியிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் காயல் பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. நவ திருப்பதி கோயில்கள். இம்மாவட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய கோயில்கள் நவ திருப்பதி கோயில்கள். இது இம்மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிற 9 கோயில்களாகும். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு நவகிரகத்துக்கு உரிவைகளாக அமைஞ்சிருக்கு. இக்கோயில்கள் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாதர் கோயில், நத்தம் விஜயாசன பெருமாள் கோயில், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் கோயில், திருப்புளியங்குடி பெருமாள் கோயில், ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில், தென் திருப்பேரை பெருமாள் கோயில், பெருங்குளம் பெருமாள் கோயில், திருத்தொலைவில்லிமங்கலம் இரட்டை திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், திருத்தொலைவில்லிமங்கலம் இரட்டை திருப்பதி அரவிந்த லோசனார் திருக்கோயில் ஆகியவை அமைஞ்சிருக்கு. எட்டயபுரம் பாரதியார் இல்லம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி தூத்துக்குடியிலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு. இங்கு நம்ம பாரதியார் பிறந்து வாழ்ந்த வீட்டை பார்க்கலாம். மேலும் பாரதியார் நினைவாக கட்டியிருக்கிற பாரதியார் மணி மண்டபத்தையும் நம்ம பார்க்கலாம். உமருப்புலவர் இங்கு வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு. அவரோட நினைவாக கட்டியிருக்கிற உமருப்புலவர் மணி மண்டபத்தையும் இங்கு நம்ம பார்க்கலாம். எட்டயபுரம் அரண்மனை. எட்டயபுரம் மன்னரால் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரண்மனை தற்போது பாலடைஞ்ச நிலையில் இருப்பதையும் நம்ம எட்டயபுரத்தில் பார்க்கலாம். சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோயில். சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரும் சக்தி வாய்ந்த இந்த கோயில் தூத்துக்குடி டு மதுரை செல்லும் நெடுஞ்சாலையில் சிந்தலக்கரையில் அமைஞ்சிருக்கு.
கழுகுமலை முருகன் கோயில் மற்றும் வெட்டுவான் கோயில். இது முருகனுக்காக பாறையை கொடைஞ்சி அமைக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயிலாகும். இக்கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கழுகுமலை வெட்டுவான் கோயில் மலைப்பகுதியில் ஒரே கல்லை கொடைஞ்சி அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் இங்கு நம்ம பழங்காலத்தில் அமைக்கப்பட்ட சமணர் கல் படுக்கைகளையும் நம்ம பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கழுகுமலை கோவில்பட்டியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் சங்கரன் கோயில் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு. ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோயில். புகழ்பெற்ற இந்த கோயில் கோவில்பட்டியில் அமைஞ்சிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டை. பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவாக தூத்துக்குடியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற பாஞ்சாலங்குறிச்சியில் நினைவு கோட்டை கட்டியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் மணி மண்டபம். வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கையத்தாறு. அவர் தூக்கிலிடப்பட்ட இடத்துல கட்டபொம்மன் நினைவாக மணி மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த இடம் திருநெல்வேலி டு கோவில்பட்டி செல்லும் வழியில் கையத்தாறு எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. மயூரா தோட்டம். மயில்களை பார்க்க நினைக்கிறவங்க ஒட்டப்பிடாரத்தில் இருக்கிற இந்த மயூரா தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம். வல்லநாடு வெளிமான் சரணாலயம். இது வெளிமான் இனத்தை காப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு உயிரிடம். இந்த சரணாலயம் தூத்துக்குடி டு திருநெல்வேலி செல்லும் சாலையில் வல்லநாடு எனும் இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் அணை. தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிற இந்த சூப்பரான டேம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில். நவ கைலாயம் என அழைக்கப்படும் இந்த கோயில் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஏரல் அருள்மிகு சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோயில். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் தூத்துக்குடியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் ஏரல் என்னும் இடத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. புன்னை காயல் கடற்கரை. இந்த பீச்சில் தாமிரபரணி ஆறு கடலை கலக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சூப்பரான பீச் தூத்துக்குடியிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சூப்பரான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், சி யூ.